வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல், முக்கிய கோரிக்கை. முழு விவரம் உள்ளே. தமிழகத்தில் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தற்போது பழைய ஓய்வூதிய முறை ரத்து செய்யப்பட்டு புதிய ஓய்வூதிய முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் இந்த புதிய ஓய்வூதிய முறையை எதிர்த்து பெரும்பாலான அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த பணி ஓய்வானது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின் வழங்கப்படும். அந்த வகையில் தற்போது பணி ஓய்வு பெறும் வயதானது 60 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்பட்ட சில நிதி சிக்கல் காரணமாக பழைய ஓய்வூதிய முறை ரத்து செய்யப்பட்டு புதிய ஓய்வூதிய முறை கொண்டு வரப்பட்டது. அதாவது, பழைய ஓய்வூதிய முறையில் ஓய்வு பெறும் அரசு ஊழியருக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. அதன்படி ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு அவர் கடைசி மாதம் வாங்கும் சம்பளத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை மாதந்தோறும் ஓய்வூதியமாக வழங்கப்படும். அவர் இறந்த பிறகு அவரது மனைவி அல்லது கணவனுக்கு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும். இந்த ஓய்வூதிய திட்டத்தை கருத்தில் கொண்டு பெரும்பாலானவர்கள் அரசு வேலைகளை தேர்வு செய்து வருகின்றனர். ஆனால் அவ்வாறு ஓய்வூதியம் வழங்குவதால் அரசுக்கு மிகுந்த நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் அந்த ஓய்வூதிய முறையை ரத்து செய்து அரசு அறிவிப்பு வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய ஓய்வூதிய திட்டமாக மாத ஓய்வூதியம் வழங்காமல் பணி ஓய்வு பெறும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை மொத்தமாக வழங்கும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்கள் எதிர்த்து வருகின்றனர். தற்போது தமிழ்நாடு வருவாய்த்துறை நேரடி நியமன அலுவலர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருமாறு கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இயல் ஈட்டிய விடுப்பினை சரண்டர் செய்து பணப்பலன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வருவாய் அலுவலர்களுக்கு முன்கள பணியாளர்கள் என்ற முறையில் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.